Hi, this is Trisha, and just like each and every one of y'all, I am going to be at home for 21 days to support India's effort in this fight against coronavirus or COVID-19. This virus affects anybody. No one is immune. The coronavirus doesn't target people in specific populations, ethnicities, states, or racial backgrounds. It does not care how you look, how old you are, where you live, what language you speak, or where you come from. During disease outbreaks, it is most important to remember to spread kindness and support one another. I know it is not easy to be at home, but what motivates me into doing that is the number of lives that will be saved. The people from my family, the elderly and children across India, and each and every one of y'all. Please stay at home. Spread kindness, not stigma. Thank you. Hi, ellarkum vanakkam. Na pinani padi saindavi. Ivar enga appa Dr. Srivatsan. Hello. Innikke nelame nammoda nelame evlo mosama irukku appdin sollittu unga ellarkume theriyum. நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு தொற்று நோயால் நம்ம உலகமே வந்து ஒரு பயத்தில் ஒரு பீதியில் இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி உங்கள் சார்பாக சில டவுட்ஸ் வந்து டாக்டராக இருக்கிறதுனால அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாம். பட் இது வந்து இந்த நோய் எப்படி வந்தது, ஏன் வந்தது, ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது இல்லை. வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத பற்றி வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ COVID-19 கொரோனா வைரஸ் என்ன உலகத்திலே அவ்வளோ பரவி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்னால எப்படி பரவும்? ஐ மீன் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி பரவும்? ஆமாம், இப்போ நம்ம வந்து லேர்ன்ட் அ லாட். இட்டாலியில் வந்தது, சைனாவில் வந்தது, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்தது, ஈரானில் வந்தது, சியாட்டில் வந்தது, யூஎஸ்ஏல வந்தது, எல்லா அவுட் பிரேக்ஸும் எப்படி வந்தது, 2-3 weeks, 4 weeks எப்படி போச்சு அப்படிங்கிறதுலேருந்து யூ ஹவ் லேர்ன்ட். செகண்ட் டு தேர்ட் ஃபேஸ், தேர்ட் டு ஃபோர்த் ஃபேஸ், இதுதான் நமக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. பட் இதில் வந்து எவென்ச்சுவலி நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. என்னது அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங். அதை ஒத்தட்டே ஒருத்தர் பரவது கூடிய மட்டும் தடுக்கிறது. அதாவது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டுன்னு வாங்க, இண்டிவிஜுவல் ஸ்ப்ரெட்டு செகண்ட் ஃபேஸ் மட்டும் இருக்கும். தேர்ட் ஃபேஸ்லேருந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், ஒத்தட்டே ஒருத்தர் ஒருத்தரால் ஒரு 6-7 பேர் கொடுக்க முடியும். அந்த 6-7 பேர் இன்னும் நிறைய பேர் கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பெரன்ஷியலாக நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதாவது WHO ஒரு ஃபிகர் கொடுத்தது, 67 நாளில் 100,000 பேருக்கு வந்ததுன்னா, அடுத்த 11 நாளில் 2 லட்சம் பேருக்கு வந்தது, அடுத்த 4 நாளில் 3 லட்சம் பேருக்கு வந்தது. இது WHO கொடுத்த ஃபிகர்ஸ். அது மீன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வயலில் ஃபயர் ஆட்டம் பரவுது. ஸோ நம்ம கவர்மெண்ட் இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு கிளாம்ப் டவுன், கம்ப்ளீட்டாக ஷட் டவுன், எல்லாரும் அவங்க வீட்லேயே தங்க இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய 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 உபாயம். இது இது எல்லாரையும் பல சயின்டிஸ்ட் வந்து இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டிஸ்டன்சிங் மூலமாக ஃபர்தர் ஸ்ப்ரெட்டு பெருமளவை கம்மியாகப்படும். இது எவ்வளோ நாளைக்கு பண்ணியிருக்காங்க? 3 weeks. இந்த நோ இந்த வைரஸோட ஒரு இது அப்படின்னா 14 days இன்குபேஷன் பீரியடு. இந்த வைரஸோட வந்தால் கூட போகிறது 14 days எல்லாம் தெரியும். ஸோ 21 days, 3 weeks்க்குள்ளே எல்லாமே கம்மியாயிடும். இந்த டீ போயிட்டு இருக்கிறக்க இது ஃப்ளாட் ஆகிடும், இன்ஃபெக்ஷன் இருக்காமல் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்து டிஸ்டன்சிங் ஆசல், அதாவது வீட்லேயே அவங்கவுங்க அவங்க இருக்கிற இடத்துலையே, வீடோ எங்கே போனாங்களோ அங்கே இருக்கிற இடத்துலையே இருக்கிறது தான் பெரிய இது. கவர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்கிற இந்த இதுக்கு நம்மளும் சேர்ந்து ஒத்துழைக்கணும்னா, இது எதுக்கு ஒத்துழைக்கணும், எனக்கு ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைத்தியக்காரங்க நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்தோம். நம்ம
இன்னுமே இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னா நீங்களே உங்களோட லவ்ட் ஒன்ஸ், உங்களோட சில்ட்ரன், உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்க வந்து டேஞ்சர்ல போடுறீங்கன்னு அர்த்தம். ட்ரூ ட்ரூ. இதுல வந்து இல்லிட்ரஸியோட ஸ்டூபிடிட்டி தான் அதிகமா இருக்கு. ஈவன் லிட்ரேட் ஸ்டூபிட்ஸ் ஆர் தேர். ஆமா, ஏன் படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க, தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லம்மா பரமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. பட் படிச்சவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் ஓவரா இது ரைட். யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஆல்வேஸ் எனக்கு வராது, அது இன்வின்சிபிலிட்டி, எனக்கு ஒன்றும் ஆகாது, அந்த ஒரு அசட்டு தைரியம் அது நிறைய இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல, அதனால வெளில போறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்லயே இருக்கிறது நல்லது. வீட்டில் கூட எல்டர்லி பர்சன்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தானா அவ்வளோ ஐசோலேட் பண்ணி, அவங்கள பக்கத்தில் சின்ன வீட்டில் பெரிய ஐசோலேட் பண்ண முடியாது, அவங்க கிட்ட போகாமையோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யல ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இவங்க கிட்டே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. ஆ, வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் கேன் பி அ கேரியர். இவங்க வந்து அந்த எல்டர்லி பர்சன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேட்டெல்லாம் முடியலாம். அதனால அதை தடுக்கிறதுக்கு அவங்க லவ்ட் ஒன்ஸ், கேன் பேரண்ட்ஸ் இருக்கட்டும், நம்ம ஓன் பேரண்ட்ஸ் இருக்கட்டும், அவங்கள சேவ் பண்ணுறதுக்கும், நம்ம குழந்தைகளை சேவ் பண்ணுறதுக்கும் கட்டாயம், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே சேவ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு முயற்சி கவர்மெண்ட் எடுத்துருக்கிறதுக்கு நம்ம பரிபூர்ணமாக ஒத்துழைக்கணும். வீட்டை விட்டு எந்த ஒரு காரணத்துக்கும் வெளியில் போகக்கூடாது. ரொம்ப அத்தியாவசியமான இதில் தான், அதுக்கும் தேவைப்பட்டால் அப்போ தான் போகணுமா வந்து சும்மாவது பொழுது போல் நம்ம வணந்தரேன், வீட்டில் போர் அடிக்கிறது, எங்கே உட்கார முடியல அப்படிலாம், இதெல்லாம் ஒரு சமாதானமே கிடையாது. இது வாழ்க்கையில் லைஃப் முக்கியங்கும் போது இதெல்லாம் பார்க்காம பண்ணலாம். எவ்வளவோ காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்து வாழ்க்கையில் நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இப்போ பண்ணலாம். நிறைய நிறைய படிக்கலாம், நிறைய சினிமா பார்க்கலாம் நெட்டில், அது நிறைய வந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் கற்றுக்கலாம், எவ்வளோ பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டும் கடவுளும் இந்த நோயை சேர்த்து கொடுத்த ஒரு ஃபோர்ஸ்ட் ரெஸ்ட் அட் ஹோம் அதை கம்ப்ளீட்டாக நம்ம செய்கிறது தான் முக்கியம். சும்மா வெளியிலாம் போயிடறாங்கன்னா என்டேஞ்சர். இந்த ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பெருமளவு இந்தியாவில் அதுவும் நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகம் எக்கச்சக்கம். ஒரு ஆண்டு நம்ம இட்டாலியெலாம் பார்த்தா ஒரு 1000 பேருக்கு 40 டாக்டர் இருக்காங்க, இங்கே 1000 பேருக்கு 5 டாக்டர் தான் இருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின், இங்கே ஒரு பெரிய ஸ்ப்ரெட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆனால் ஐ திங்க் அவர் ஹெல்த் சிஸ்டமே வில் கோ ஃபங்க்ட், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. ஸோ இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப புத்திசாலமான முடிவு. எல்லா சயின்டிஸ்ட்டும் அப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் வீட்லேயே இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த கையை அலம்பிக்கிறது அப்படி பேப்பர்லாம் வந்தால் கூட பேப்பர்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்படி வந்தால் கூட கொஞ்ச நாள் இது வெயில் இல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சொன்ன முன்னாடி எல்லாம் சொல்லிக்கிட்டோம், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பர்சனல் ஹைஜீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். வீட்டுக்கு வந்து சந்தோஷமா போய் அவங்களும் அவங்க லைஃப்பை சேவ் பண்ணி தொத்து நோய் வராமல் பார்த்துட்டு நல்லபடியாக இருக்கணும். அதுவும் அதுக்கு நீங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு இந்த இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு இந்த கிளாம்ப் டவுனுக்கு உங்களால் முடிஞ்ச கவர்மெண்ட்டோட ஒரு இந்த இதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உபாயமாக நினச்சிட்டு உங்களை வீட்டு வர மெய்டோ டிரைவரோ அவங்களுக்கு கூட நீங்கள் லீவ் கொடுத்து வர வேண்டாம், வீட்டிலே இருப்பாங்க, வீட்டிலே இருங்கம்மா, சேஃபாக இருங்க, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி எப்படிலாம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வேஜஸும் கொடுத்துருங்க அவங்களுக்கு. அவங்க சாப்பிட அவன் பாதி பேருக்கு வேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அவங்க பயத்தில் தான் வரையன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் தவிர்த்துருங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் எவ்ரிபடி, எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். முட்டாள்தனத்தினால உங்களோட எல்லா லைஃபையும் டேஞ்சரில் போட்டு, உங்கள் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் டியர் ஒன்ஸோட லைஃபையும் டேஞ்சரில் போட்டு தேவையே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் லாக்டவுன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட சீக்கிரம் அந்த பிரச்சனை முடியும்.
முடிவடையும். இன்னுமே ரோட்ல நிறைய பேர் சுத்திட்டு இருந்தா இந்த 21 நாள் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்ல இதுக்கு அடுத்த இன்னொரு வாரம், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். உங்க கையில தான் இருக்கு, இது 21 நாள்ல முடியறதா இல்லையாங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். திஸ் இஸ் நாட் அ டைம் டு ஆக்ட் ஸ்டூபிட். பி ரெஸ்பான்சிபிள். இட்ஸ் நாட் ஓன்லி க்வெஸ்சன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து சரியா பண்ணலன்னா it may spread and it will be out of our hand. Onnu panna mudiyadhu. And the facilities, health care edhume namba oorla kediyadhu, ena we are densely populated. Testing kits la kuda avlo kediyadhu, adanal it will put us into a great difficulty. Economic breakdown is okay, but then life is important. Definitely. Staying healthy is periya noyatra vaale kurayatra self adhu mukkiyam, adanal vaalkai adhilen thodanguvom. Thank you.